வணக்கம், கலா தீபம் குக்கிங் சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காயத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் இருக்கு. 4 உருளைக்கிழங்கு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருகப்பிள்ளை, கடலை மாவு, சிக்கன் பொடி. உருளைக்கிழங்கு இப்ப நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். கழுவி கழுவி கிளீனா வச்சிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு சீவுறதுல நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை இப்ப நெட்டு விஷமா பொடியா நரைச்சு வச்சுக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி உதிரியா பாருங்க, உதிரியா நறுக்கி இருக்கும் பாருங்க. இதே மாதிரி நறுக்கி வச்சுக்கிறோன்னு உருளைக்கிழங்கு 4 இந்த ஸ்லைஸ் இந்த வெங்காயம் பாருங்க நறுக்கி இருக்கேன். உதிரி உதிரியா நறுக்கி இருக்கு. இதோட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் இப்படி பிணைச்சிட்டோம்னா அதில் தண்ணி சத்து இருக்கு. நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. அதை வெங்காயம் போட்டு உப்பை போட்டு பிணைஞ்ச உடனே நல்ல மெல்லிசா தெரியுது. உதிரியா நல்லா இருக்கு. அதில் வந்து ஒரு நீர் சத்து மாதிரி இருக்கு. இது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்லைஸ் உருளைக்கிழங்கு ஸ்லைஸை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா இறுக்கி பாருங்க தண்ணி வடியுது பாருங்க. இப்படி தண்ணி இல்லாமல் இறுக்கி இந்த பிழிஞ்சிட்டு இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணணும். தண்ணியே இருக்கக்கூடாது. வெங்காய உருளைக்கிழங்குலே எவ்வளவு தண்ணி வருது பாருங்க. நீர் சத்து இல்லாமல் நம்ம வந்து இந்த வெங்காயத்தில் போடணும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது தான் சில சுத்தம் பண்ணி இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிறணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வச்சிட்டோம்னா நிறம் வந்து வேற மாதிரி மாறிடும். இல்லை பாருங்க எவ்வளவு தண்ணி வடியுது. நாலு உருளைக்கிழங்குக்கு நாங்கள் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்குன்னா 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆள் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த வடை செய்யலாம். வச்சாச்சு. இப்போ வந்து இது கூட ஒரு ஸ்பூனு சிக்கன் பொடி போடுங்க. தனி மிளகாத்தூள் போடலாம். இது சிக்கன் பொடி போட்டால் நல்லா வடை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லித்தலை, மல்லித்தலையே சேர்த்துக்கிறணும். கருகப்பிள்ளை, கருகப்பிள்ளையும் சேர்த்துக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து 2 ஸ்பூனு கடலை மாவு. 4 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம்ன்றதுனால 4 ஸ்பூனு கடலை பருப்பு கடலை மாவு சேர்க்கணும். நான் வந்து இப்போ வந்து முதல் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறிக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த ஈரச்சத்துலையே நம்மளுக்கு பார்க்குறது தெரியும் என்ன இப்படி உதிரி உதிரியாக இருக்குதே, வடை தட்டி போடுறதுக்கு நல்லா வருமா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நல்லா சூப்பராக வந்துடும். இப்படி மிக்ஸ் பண்ணி பிணையணும். உப்பு முதவே போட்டிருக்கேன் இல்லையா, நல்லா பிணைஞ்சிக்கிட்டு ஒரு செகண்ட் நல்லா எல்லாமே கலக்கிறது மாதிரி பிணைஞ்சிடணும். முதல் 2 ஸ்பூன் போட்டுட்டேன், நல்லா பிணைஞ்சிக்கலாம். பச்சை மிளகா தேவைப்பட்டது பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ சிக்கன் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லையா, அதுவே காரமாக தான் இருக்கும். அதனால் பச்சை மிளகா போடலை. இனி அடுத்த ஸ்டேஜில் 2 ஸ்பூனு கடலை மாவு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும். ஒரு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கிறணும், நல்லா வாடையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டாலே போதும். 1/2 ஸ்பூனு உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வடை போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்ன அப்படி உதிரியாக இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம வடை இப்படி தட்டி போடும்போது வெந்த உடனே அது நல்லா சைஸாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. தீயை கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டு ஒரு வடையாக
தட்டி போட வேண்டியது அந்த பாருங்க உங்களுக்கு தோது இருந்தா அப்படியே தட்டற மாதிரி தட்டி போடலாம் இல்லைனா நீங்க வந்து கையில வச்சு கூட தட்டி போடலாம் வேகட்டும் நல்ல எண்ணெய் வந்து காஞ்சி போட்டாதே எண்ணெய் குடிக்காது நல்ல வெந்து இருக்கும் இல்லைனா நம்ம தீ கூட வச்சு அடுப்ப கூட வச்சோம்னா ब्राउन कलर वो नगा ना पाड़ ना वेगटा तिर பாருங்க நல்ல வடை வந்து பொன்னிறமா வேகுது வடை அருமையா வந்திருக்கு உருளைக்கிழங்கு வெங்காய வடை நல்லா வந்திருக்கு நீங்களும் சாயங்காலம் டீ சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வடை உருளைக்கிழங்கு வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி